வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நாம மஞ்சள் தூள் பத்தின நன்மைகளை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மஞ்சள் அனைத்து தோஷங்களை நீக்கி பித்தத்தை சமநிலைப்படுத்துது. பித்தம் ரத்த சுத்திகரிப்பு மற்றும் கல்லீரல் சுத்திகரிப்புக்கு ரொம்ப முக்கியமானது. தினமும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளை ஏதாவது ஒரு வடிவுல உணவுல அல்லது தோல் மேல நீங்க யூஸ் பண்ணுங்க. உணவுகளை சமைக்கும் போது மஞ்சள் தூளை பயன்படுத்துங்க. செரிமான மண்டலத்தை சிறப்பாக இயங்க செய்யும். ஆட்டுப்பால காய்ச்சி மஞ்சளும் தேனும் கலந்து நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை பருகுங்க. சீரான முறையில தினமும் மஞ்சளை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உடல்நலம் பல்வேறு விதங்கள்ல மேம்படுங்க. ஆயுர்வேதம் மஞ்சள் கலந்த பால் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. இது ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு புத்துணர்வை கொடுக்குது. நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்களை சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுது. மஞ்சள் கலந்த பால் அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. வயிற்றில் புண், உடல்வலி, வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் தலைவலிகளில் இருந்தும் நிவாரணம் கொடுக்கும். அதோடு மஞ்சள் ரத்தத்தை சுத்திகரிச்சு உடலோட அனைத்து பகுதிகளையும் சுத்திகரிக்குது. தோலோட நிறத்தை அதிகரிச்சு இரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி தோலுக்கு சத்துக்களை அளிக்கிறது. அலர்ச்சியை நீக்கக்கூடிய மஞ்சள் பருக்களுக்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இத்தனை ஆரோக்கிய நன்மைகளை உள்ளடக்கிய இந்த மஞ்சள் தூளை அளவோடு பயன்படுத்துங்க. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ அளவோடு பயன்படுத்தினா எதுவுமே நல்லபடியா மருந்தாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வேற எந்த உணவுப் பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவுப் பொருளை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் பற்றின நன்மைகள் தீமைகள் அதனுடைய பக்க விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விரைவில் சந்திக்கலாம் நம்மளுடைய அடுத்த வீடியோல. அதுவரை நன்றி, வணக்கம்.